அனைவருக்கும் வணக்கம் விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு வீட்டை தெய்வாம்சமாக நிறைஞ்சு இருக்க எப்போவுமே வீட்டை சுத்தமாக வச்சு விளக்கேத்தி வழிபட்டால் தெய்வ சக்தி அதிகரிக்கும் தினமும் வீட்டில் விளக்கேற்றுனா அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டில் எழுந்தருள்வாள் அப்படிங்கிறது ஐதீகம் எந்த ஒரு பிரார்த்தனையுமே விளக்கு இல்லாமல் முழுமையடையாது இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியையுமே ஆண்டவனிடம் எடுத்து செல்லும் மாற்றல் விளக்குக்கு உண்டு தீபம் அஞ்ஞான இருளை அகற்றி ஞான ஒளியை கொடுக்கும் அஞ்ஞானம் அப்படின்னு அறியாமை அறிவின்மைன்னு அர்த்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்த விளக்கை எந்த நேரம் எந்தெந்த எண்ணெய் எந்தெந்த கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினா நல்லது சாஸ்திர உண்மைகளை கடைபிடிப்பதனால நம்மளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சூரியோதயத்திற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை விலக்கேற்றினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க முன்வினை பாவம் விலகும் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில சிவபெருமானுக்கும் மூர்த்திக்கும் மிகுந்த உகந்த நேரம் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் திருமண தடை தடையெல்லாம் நீங்குங்கிறது ஐதீகம் ஒரு தீபம் மட்டும் எரிஞ்சிட்ருந்தாலோ அவசரமாக வெளியில் எங்கேயாச்சும் போகணுன்னு நினைச்சாலோ கையாலையோ வாயாலையோ ஊதி அணைக்கக்கூடாது விளக்க அணைக்கும் போது பூக்களால் கூட குளிர்விக்கலாம்னு சொல்லுவாங்க விளக்கை அணைக்கிறதுக்கு இன்னொரு முறையும் பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்திய தீக்குச்சியவே பயன்படுத்தி விளக்கை அணைக்கலாம் நம்மளோட வசதிக்காக அந்த தீக்குச்சியை விளக்கோட தட்டுலேயே வச்சுக்காதீங்க நான் என்ன செய்வேன்னா தீந்து போன மேட்ச் பாக்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ண குச்சியெல்லாம் போட்டு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் புது பாக்ஸையும் பழைய பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு செல்லட்டு போட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்குவேன் இதனால் விளக்கு அணைக்கணும்னு நான் நினைக்கும்போது பழைய தீக்குச்சி எங்கே இருக்குன்றது தேடுற நேரம் எனக்கு ரொம்ப மிச்சமாகும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பழக்கத்தை பழக்கப்படுத்தி பாருங்கள் ஆனால் ரொம்ப சேட்டை குறும்பெல்லாம் பண்ணுற குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்காதீங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா எல்லா பீடைகளும் விலகும் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா புகழ் மேம்படும் கணபதிக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுனா ரொம்ப நல்லது முருகனுக்கு நெய்யை பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் நாராயணனுக்கு தீபம் ஏற்றும்போது நல்லெண்ணெய்யை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றணும் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் கலந்து தீபம் ஏற்றணும் இதை எதுவுமே செய்ய முடியலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காந்து கடவுளை நல்லா பிரார்த்தனை செய்யுங்க கடவுள் அதையே அன்பாக ஏற்றுக்குவார் ஆனால் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் ஆயில் இதை மட்டும் எப்போவுமே விலக்கேற்ற பயன்படுத்தாதீங்க சாஸ்திர உண்மைப்படியே பயன்படுத்துங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நன்றி